இருக்கீங்க. இன்னைக்கு சமையல் விருந்தில் நாம் வந்து ரொம்ப ஸ்பைஸியான ரெசிபி பார்க்க போகிறோம். அது நம்ம பீன்ஸை வச்சு ரெடி பண்ண போகிறோம். நிறைய காஞ்ச மிளகாலாம் போட்டு ரொம்ப ஸ்பைஸியாக ரெடி பண்ண போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னா, செஷ்வான் பீன்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த பீன்ஸ் ரெசிபி வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இங்கே நான் வந்து 300 கிராமுக்கு வந்து பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீன்ஸை நல்லா கழுவிக்கிறேங்க. கழுவிட்டு இதை லைட்டாக ஓரத்தை ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து மேலே இருக்க அந்த பகுதியை ட்ரிம் பண்ணாமல் அடியில் இருக்க அந்த திக்கான பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ பீன்ஸ் இந்த மாதிரி சுத்தமாக கழுவுனதுக்கப்புறம் நம்ம இட்லி குக்கரில் வச்சு அவிக்க போகிறோம். இங்கே ஆல்ரெடி நான் தண்ணியை கொதிக்க விட்டுட்டேன். தண்ணி நல்லா தலதலன்னு கொதிச்சிட்ருக்கு. இதில் மேல் தட்டில் நான் வந்து இந்த நம்ம கழுவி ட்ரிம் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. போட்டால் 5-6 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு விதத்தில் குக் பண்ணலாம். இது தவிர நீங்கள் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க விட்டு, தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது அப்படியும் அதில் பீன்ஸை போட்டு 5-6 நிமிஷம் குக் பண்ணலாம். ரெண்டு விதமாக பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி அவிச்சு எடுக்கும்போது சத்துக்கள் எல்லாம் அதிலே நமக்கு தங்கிரும். இப்போ 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீன்ஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கோல்டு வாட்டரில் போட்டு லைட்டாக ரின்ஸ் பண்ணி எடுத்துடணும். எதுக்காக நம்ம கோல்டு வாட்டரில் போட போகிறோம் அப்படின்னா, அந்த கலரும் மெயின்டைன் ஆகும். அது தவிர இந்த பீன்ஸ் வந்து ஃபர்தராக நமக்கு குக் ஆகாமல் இருக்கும். இந்த பதத்தில் நம்ம எடுத்தால் தான் நல்லா க்ரன்ச்சியாக நல்லா வெந்திருக்கும். நம்ம அப்படியே தண்ணியில் கழுவாமல் விட்டுட்டோம்னா பீன்ஸ் ரொம்ப சாஃப்டாகி பீகிற மாதிரி ஆயிரும். இப்போ நான் இங்கே வந்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிட்டேன். இதை சேர்த்ததுக்கப்புறம் வேர்க்கடலை, இது பச்சை கடலை தான், அது 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கேன். இது சேர்த்தா நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அது பீன்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேர்க்கடலை இல்லைன்னா இங்கே ஏதாவது உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் நான் 5 வெள்ளைப்பூடை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்து அதை நேர் நேராக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை சில்லி நான் சேர்க்குறேன். இதில் 8-10 நம்பர் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ இன்னும் நீங்கள் நல்லா கூட லோட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இது கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா இன்னும் வதங்கிடும் நமக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் நான் வினிகர் சேர்க்குறேன். இல்லை வந்து எந்த வினிகர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாஸ்லாமிக் வினிகரோ இல்லை ரைஸ் வினிகரோ எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சோயா சாஸ் வந்து இங்கே நான் டார்க் சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க எள்ளு இருக்குல்லையே, அது 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இருக்கும்போதே இப்போ நாம் வந்து அந்த குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீன்ஸ் அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பீன்ஸ் ஒவ்வொன்றும் இந்த சாஸில் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கிளாஸியாக ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா, இதை நாம் இப்போ வந்து ட்ரேக்கு நம்ம மாற்றிட வேண்டியதான். இப்போ நான் இதுக்கு வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ட்ரேயில் நீங்கள் அதாவது நம்ம சூட சூட நம்ம சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த பீன்ஸும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதோட அந்த நிலக்கடலை அந்த காரம்லாம் இறங்கி அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து கார்பு நிறையா சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக இதை வாரத்துக்கு 2 தடவை சேர்த்துக்கலாம். இது ஒரு கார்லிக் ப்ரெட்டோ இல்லை சூப்போ வச்சு சாப்பிட்லாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான, அதுவும் ஈஸியான, அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பைஸியான செஷ்வான் பீன்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் விருந்து சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.